ஹே ஆல், இன்னையோட கண்டென்ட் இஸ் மோர் ஆஃப் குக்கிங் அண்ட் கிளீனிங். அதுவுமே என்னோடய யூட்டிலிட்டி ஏரியா வந்து எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேங்கிறது தான் இன்னையோட கண்டென்ட். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்ப வைப்ஸ். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈவன் ஒரு கிட்ஸ் ஸ்நாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லன்ச் பாக்ஸாக கூட கொடுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட கடைசி மாவு இருந்துச்சு, அதாவது மூணு நாளைக்கு அப்புறம் இருக்கும் இல்லையா அந்த மாவு இருந்துச்சு, அதை நான் வந்து குட்டி குட்டி சைஸில் போட்டுட்ருக்கேன். இருக்கிற எல்லா மாவும் நான் அப்படி போடுறேன். இந்த மாவு வந்து கொஞ்சம் புளிக்கும் இல்லையா, வேணும்னா நீங்கள் ரவா கலந்துக்கலாம், பட் நான் எதுவும் கலக்கலை, எனக்கு அந்தளவுக்கு புளிக்கலை, அதனால் நான் கலக்கலை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புளிச்சிச்சுன்னா நீங்கள் கலந்துக்கலாம். நான் இந்த சைஸில் குட்டி குட்டியாக போட்டு எண்ணெய் ஊற்றி நான் வந்து டர்ன் பண்ணிடுறேன். இது நல்லா வேகட்டும், ரெண்டு சைடும் வேங்கட்டும். இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது எதுலேருந்து காப்பி அடிச்சேன்னா, நம்ம மினி பொடி இட்லிலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி, வை நாட் டு ட்ரை மினி பொடி தோசை அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். கிட்ஸ்க்கு இட்லியை விட தோசை நிறைய பேருக்கு பிடிக்கும், அதுவும் இது நல்லா ரோஸ்ட் ஆகுமா, அதனால் இன்னுமே நல்லாயிருக்கும். இதை வந்து நான் வந்து சீசன் பண்ணுறதுக்கு நான் வந்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட நல்ல எண்ணெய் காஞ்சிட்டும், இது கூட நம்ம கடுகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, சீரகம் அண்ட் உளுந்து. இதனால் உளுந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த க்ரன்ச்சி ஃபீல் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ஒரு ரோஸ்ட் ஆனோன்னு நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனோன்னு நம்ம வந்து அந்த தோசை இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வந்து சாஃப்டாக ஒரு பன்னு மாதிரி வந்திருக்குங்க, ஒரு மினி பன் மாதிரி வந்திருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து அவுட் சைடு வந்து முருகலாக இருக்குது, உள்ளே வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் இதுக்கு நீங்கள் வந்து இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வல்லார பொடி இருந்துச்சு, அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். வல்லார பருப்பு பொடி, அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் நார்மல் இட்லி பொடி, மிளகா பொடி, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இன்னுமே சாட் மாதிரி செய்யணுன்னா நீங்கள் வந்து ராவா ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். பட் வந்து நான் இதோட முடிச்சிட்டேன். இது வந்து என்னோடய பையனுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸாக கொடுக்க போகிறேன். ஸோ இதோட நான் முடிச்சிட்டேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இப்போ நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட் பேஸ் வீட்டில் தான் நம்ம இருக்கோம், அந்த இடத்துல யூட்டிலிட்டி ஏரியான்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த யூட்டிலிட்டி ஏரியா வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம கச்ச கச்சான்னு வச்சுருப்போம். அண்ட் அது வந்து யூட்டிலிட்டி பேர் வந்து யூட்டிலிட்டி ஏரியா தான், ஆனால் வந்து வாஷிங் மிஷின் மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல நம்ம வந்து அந்த அது என்ன அந்த வாஷ் பேஷனை யூஸ் பண்ணலாம், ஆனால் என்னோடய வாஷ் பேஷன் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதை கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் அங்கே வச்சுட்டு நான் வந்து ஒரு பிளான்ட் அங்கே வச்சுடுறேன். அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. பால்கனி ஓப்பன் பண்ணால், கிச்சன் பால்கனி ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏசி கிளீனிங் லைக் ஒட்டடாட்டிச்சு, எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது என்னன்னா என்னோடய வாஷ் பேஷன் கீழே வந்து இருக்குது பாருங்கள். இது எனக்கு யூஸே பண்ண முடியாது, அதனால் நான் ஒரு அதுக்கேற்ற ஒரு டைல்ஸ் மட்டும் வாங்கிட்டு இந்த பருப்பெல்லாம் காய வைக்கிறதுக்கு, மண் பாத்திரம்லாம் காய வைக்கிறதுக்கு நான் இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். இது நிஜமாகவே வர்த்துங்க அந்த ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் பின்னாடி வந்து என்னோடய ப்ரூம் ஸ்டிக், அந்த மாப், இது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசர் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூட்டிலிட்டி ஏரியாலாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 30 மினிட்ஸ் தான் இதோட டைம். அதுக்கு நான் மார்னிங்கே வந்து பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இது கூட மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இந்த மஞ்சத்தூள் வந்து நான் வீட்லேயே அரைச்சி, வரளி மஞ்சள் காய வச்சு அரைச்சது. இதை வந்து நம்ம ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடலாம். இது பாட்டுக்கு நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொத்தவரங்காய் பொரியலுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூட நிறைய கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா கோஸ் பவுடராக நான் அரைச்சிக்கிறேன். நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஆஸ் யூஷுவல் தாளிப்புக்கு நம்ம கடுகு, சீரகம் போட்டுடலாம். அது கூட நம்ம வந்து கொத்தவரங்காவும் ஆட் பண்ணி 1 மினிட் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 மினிட் ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரை ஆனப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்,
ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடரும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து சிம்லே வச்சு இப்போ வதக்கி விடலாம். அண்ட் நான் வந்து வெங்காயம் போட மறந்துட்டேன், ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை. எனிவே இது வந்து ஒரு 10 minutes நம்ம வந்து மூடி வச்சு வதக்குனாவே வந்து போதும், நல்லா ரெடி ஆகிடும். நடு நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டால் போதும். சில மெத்தட் இருக்குங்க, நம்ம வந்து இந்த கொத்தவரங்காய் வந்து தனியாக வேக வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணணும். பட் இதுவே இது மாதிரி பண்ணால் வந்து அதோடய துவர்ப்பு வந்து நல்லாவே தெரியுது, அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட நீங்கள் வந்து அது என்ன அந்த பீனட் பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. ஸோ நான் இதோட இந்த ப்ராசஸை முடிச்சுக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு, நான் அரிசியும் போட்டுடுறேன். நடு நடுவில் இதை கிளறி விட்டுட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட்டு அழகாக மலர்த்து வரும் சாப்பாடு, நல்லாயிருக்கும் பார்க்கவும். அண்ட் டேஸ்ட்டும் நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம கொத்தவரங்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, பொரியல் ஐ மீன் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் முட்டை பொரியலும் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஆயில், கடுகு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் அண்ட் ஆனியன் அண்ட் கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுறேன். இது நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகணும். நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆன அப்புறம் மூணு முட்டை நான் உடச்சி ஊற்றுறேன். அது கூட வந்து மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா வந்து கொத்தி விடுறேன். கொத்தி விட்டால் தான் நமக்கு வந்து குட்டி குட்டி வரி அந்த ப்ராப்பராக அந்த சொரா புட்டு மாதிரி டெக்ஸ்சரில் வரும். நல்லா குத்தி விடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இன்கேஸ் வந்து சங்க்ஸாக வேணும்னா நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது வேகிற வரைக்கும் விட்டுடலாம். எனக்கு ஓரளவுக்கு பிக் பிக் சங்க்ஸாக வேணுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு விட்டுட்டேன். இதே இன்னும் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வேணும்னா நல்லா கொத்தி விடலாம். இதுக்கு நடுவில் ப்ரெஷரும் போயிருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நாம் நல்லா மத்து வச்சு நீங்கள் இதை கடைஞ்சிடணும். நல்லா வெந்திருக்கு, மத்து வச்சு நல்லா கடைஞ்சிங்கன்னா நமக்கு துவரம் பருப்பில் சாம்பார் செய்வோம் இல்லையா, தால் ஃப்ரை செய்வோம் இல்லையா, அது மாதிரி வரும். பட் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே சங்க்ஸாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கடையில் அப்படியே கடைஞ்சிச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இன்னொரு வாட்டி கொதிக்க வைக்கிறேன். அதை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் கொதி வந்துட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும், அது வரைக்கும் கொதிக்க விடலாம். மேக்ஸிமம் ஒரு 5 minutes அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை யூஷுவல் சாம்பார் ஐ மீன் தால் ஃப்ரைக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை போட்டு சீரகம் போட்டிருக்கேன். அண்ட் இது கூட வந்து நான் வந்து இது என்ன பவுடர்னா, நான் வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருந்தேன், அதையும் நான் யூஸ் பண்ணி இதை திக்காக்கிடுறேன். இந்த பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் போட்டேன். பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், அண்ட் அது வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த தாலுக்கு, அதனால் நான் போட்டேன். அண்ட் வந்து பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது ஆட் பண்ணேன் பட் காட்ட மறந்துட்டேன், ஐ மீன் எடுக்க மறந்துட்டேன். என்னோட லஞ்ச் வந்து பச்சை பயிர் குழம்பு, தயிர், கொத்தவரங்காய் பொரியல், முட்டை பொரியல், இது தான். ரைஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம அதை வடிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேசன் எடுத்திருக்கேன், மேலே வந்து கிளிப்ஸ் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியை வந்து நான் சேவ் பண்ணுறேன், எதுக்குன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த தண்ணி முதல்ல ஆறட்டும். ஸோ நம்ம குக் பண்ண அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாத்தையும் நான் எடுத்து சிங்கில் போட்டுடுறேன். இது ஆக்சுவலி நைட் தான் பண்ணுவேன், நான் வந்து ஒரு முட்டை செஞ்சாலும் மத்தியானமும் ஒரு வாட்டி நான் அந்த அடுப்பை தொடச்சி வச்சு விட்டுருவேன். ஸோ எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறேன், கிச்சனே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறேன். இந்த தண்ணியில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம், எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா. நீங்கள் வந்து ஷாம்பூ இல்லைன்னா சீயக்காயில் இந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர்க்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சில்கி அண்ட் ஷைனியாக இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து நீங்கள் இந்த பச்சை பயிரெலாம் ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணால் கூட அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்டு முடித்த அப்புறம் கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. அண்ட் கிச்சன் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் நவ். இதுக்கப்புறம் நைட்டு தான் இதெல்லாம் செய்கிறதுக்கு கிச்சனுக்கு போவேன். அது வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரீ தான் கிச்சனுக்கு, இதுக்கப்புறம் அவ்வளோ போக மாட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நைட் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரொட்டீன் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 2 bay leaf, கொஞ்சம் கிராம்பு அண்ட் ஒரு கற்பூரம், இதை வந்து நான் டெய்லி எரிய விட்டுருவேன். இது என்ன சொல்லுவாங்கன்னா பூச்சி வராதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நெகட்டிவிட்டி வந்து நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் இது எடுத்துரும் சொல்லுவாங்க. ஸோ நான் இது வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஸோ தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.